ராயபெட் பக்கமா போனீங்கன்னா இந்த நாலு ஸ்பாட்ல கண்டிப்பா மிஸ் பண்ணாம சாப்பிட்டு பாருங்க. இது பின்கோட் சிட்டிஸ் ராயபெட் பார்ட் 1. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச சார்மினார் பிரியாணி. பிரியாணில என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணாம லெஹான் கோழியில பிரியாணி பண்ணிருப்பாங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அஜினமோட்டோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்ல யூஸ் பண்ணாம பண்ணிருப்பாங்க. மினிமம் குவார்டர் பிளேட் 70 ரூபீஸ்க்கே கிடைக்கும். தப்பி தவிர சண்டே போயிட்டீங்கன்னா அதோட போச்சு. அவ்வளவு பெரிய கியூ நிக்கும். அந்த கியூல ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பக்கெட்ல எல்லாம் கூட வாங்கிட்டு போவாங்க. செகண்ட் ஸ்பாட் காஃபி ஹவுஸ் அட் மவுண்ட் ரோட். சத்தியம்ல கிடைக்கிற அதே கிரீம் டோனட் அண்ட் 60 ரூபீஸ்க்கு இங்க கிடைக்கும். இதை தவிர வந்து உங்ககிட்ட ஜாமுன் ஃபுல்லோட அப்புறம் குக்கீஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ட் ஸ்பாட் ராயபெட்டில் 50 இயர்ஸ்க்கு மேல இருக்க ஹோட்டல் சஃபாரி. உங்க மட்டன் பையக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. நான் காலேஜ் படிக்கிறதுல இருந்து அதே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்த் ஸ்பாட் சார்மினார் பிரியாணி பக்கத்துல இருக்க கோவாபன் அப்படின்னு சின்ன ஸ்பாட் தான். பால் கோவாபன் குல்கன் பன்காக மட்டுமே இங்க போலாம். அதே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்காக ஒரு குல்கன் பன் சாப்பிட்டு பாருங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். ராயபெட் பக்கமா போனீங்கன்னா இந்த ஸ்பாட்ல எல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஏரியா என்னன்னு சொல்லுங்க. அங்க பின்கோட் சிட்டிஸ் நான் சொல்றேன். மறக்காம ஃபுட்டீஸ் ஃபைனிங்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.